ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கேன், சௌக்கியமா? நம்ம டெய்லி ஒரு டிஃபன் பார்த்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊத்தப்பம் அப்புறம் கார்லிக் சட்னி. பூண்டு நல்லா ஒரு பெரிய பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10-12 சின்ன வெங்காயமும் கூட போட போகிறோம். அதையும் போட்டு நல்லா இதெல்லாம் வதக்கிட்டு அரைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 4-5 மிளகா வத்தல், அப்புறம் கொஞ்சமாக புளி, எண்ணெயில் இதை மட்டும் நம்மனா வதக்கிட்டு அப்புறமா உப்பு போட்டு அரைச்சி திருப்பி வதக்க போகிறோம். இது வந்து கார்லிக் சட்னிக்கு, பூண்டு சட்னிக்கு. அடுத்து ஊத்தப்பத்துக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் வந்து ஒரு 2 இது கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக இட்லி மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஊத்தப்பத்தில் அந்த மாவோட கூட மேலே போட போகிறோம். இப்போ நம்ம ஒன்று எப்படி பண்ணுறாங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை வதக்கி நடுவோம். இதை வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அப்புறமா அரைக்க போகிறோம். ஒன்று பார்க்கலாம் எப்படி பண்ணணுங்கிறத. நம்ம வந்து இப்போ வதக்கிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து காயத்து வச்சுருக்கேன். நான் எண்ணெய் கஞ்சி சடுப்பு மூட்டியிருக்கேன். இப்போ இதில் வந்து பூண்டு பொடிக்கலாம். பூண்டு சட்னிக்கு வதக்க போகிறோம். கொஞ்சம் வதங்கிட்டு இதை நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயம் மிளகா வரும் புளி வந்து அரைக்கிறது பண்ணிக்கலாம். நல்லா தெரியுமில்லையா, வெங்காயம் வதக்கிறது இந்த கலர் மாறினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம மாறினதுக்கப்புறமா இந்த புளி அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு வச்சு அரைச்சி வந்துடுவோம். நல்லா வந்து அந்த பூண்டோட வந்து கலர் நல்லா மாறி இருக்கு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆறிட்டு அரைச்சி வந்துடலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம ஊத்தப்பத்துக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த அரைக்கிற மாவை வச்சு இதெல்லாம் பண்ணலாங்கிறது காட்டுறதுக்கு வேண்டியாக்க நான் வந்து டெய்லி அதே மாவே வச்சு காட்டியிருக்கேன். தெரியாதவர்களுக்கு வேண்டி வெங்காயத்தை வந்து நான் இதிலே போட்டு விடுறேன். இறக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை வந்து நான் இந்த மாவுலேயே போட்டிருக்கேன். உப்புலாம் தேவையில்லை, ஏற்கனவே மாவுல இருக்கு, நல்லா தேவையில்லை. நம்ம இது வந்து வாக்கும்போது எப்படி என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இது ஆறிட்டு அரைச்சி வந்துட்டு பார்ப்போம். நம்ம இது வந்து நல்லா ஆறிடுத்து, நான் அதுலேருந்து புளியும் போட்டிருக்கேன். உப்பு நல்லா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் என்ன பாத்திரம் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா நேசாக மிக்சியில் அரைச்சி வந்துடுவோம். அரைச்சி வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வந்து நல்லா நேசாக அரைச்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் காயாது, இது நம்ம வந்து கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வடிச்சு தான் நம்ம தாளிச்சு விடுவோம். கடுகு வந்து வடிக்கிறது பச்சது வந்துட்டு வதக்கிக்கலாம்.
வந்து நல்லா வதக்கிடுவோம். எப்பவுமே வெங்காயம் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்தே பண்றத நம்ம இன்னொரு தடவை ஒரு தடவை வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போக நல்லா இருக்கும். இந்த பக்கம் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும், அந்த பக்கம் மாத்தி வச்சுக்கலாம். இதுலயே நம்ம வந்து ஊத்தப்பட்டு முன்னாடி பண்ணிக்கலாம். பக்கம் கலர் வச்சுக்கிறேன் நான். கல் வந்து காயட்டும் வந்து காஞ்சிடுத்து நல்லா எண்ணெய் விட்டு தொடச்சி வச்சிருக்கேன் நான். குண்டா பத்தப்போம் ஒரு 1.5 கரண்டிக்கு தான் மாவு விட்டுருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தாக உள்ளே போகும் இல்லையா? அதனால கேரட் இதெல்லாம் தனியாக சாப்பிட மாட்டேங்கிறா இல்லையா? அப்போ நான் வந்து இதில் எல்லாமே கலந்து போட்டுடுவேன். இதில் வந்து இடையில இடையில தக்காளி வச்சுப்போம். இதுலேயே வந்து மிளகாத்தூள் சைடில் அப்படியே போடுவோம். எண்ணெய் மேலாக விட்டுடலாம். நல்லா அது வேகணும் இல்லையா? நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு விட்டுக்கோங்க. அழுத்தி மாதிரி வச்சு மாவோட நல்லா ஒட்டி விடும். அப்படியே அழுத்தி விட்டுடுங்க. மாவோட நல்லா ஒட்டி இது வேகட்டும். ஆனால் அந்த மாவு வெந்த இது தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே அந்த பக்கம் வந்து சட்னி நல்லா ஆயிட்டு இது அடுத்துக்குள்ளே அதுவும் ஆகிடும். பார்க்கலாம். இது வெந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறேன். இவ்வளவு மாவு மேலாக நல்லா வெந்தாச்சு. பார்க்கும்போது நல்லா தெரியாது. இது வந்து நம்ம திருப்பி வந்துடும் எடுக்கலாம். சின்னதாக்கிட்டு அதுவரை நான் பெருசாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ மிளகாய் திருப்பி விட்டுருக்கோம் இல்லையா? இதில் வந்து ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் சட்னி நல்லா சுருங்க வந்தாச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அதை பார்த்துக்கோங்க உங்கள் சட்னிக்கு. இது ஆகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை வந்து நல்லா ரெடி எடுத்தேன். நல்லா சூப்பராக ரெடி எடுத்தேன்.
வச்சிருக்கேன். தக்காளி, கொத்தமல்லி, மிளகாப்பொடி வந்து கொஞ்சமாக தூவிருக்கேன். ஓகே, இதில் வந்து நம்ம மேலாக எண்ணெய் விட்டுருவோம். அந்த பக்கம் சட்னி வந்து ஆழ்த்து ஆஃப் பண்ணிடுறேன். இதுவும் ஆயிட்டு நம்ம பார்ப்போம் காட்டுறதுக்கு. இதுவும் வந்து ரெடி ஆயிருக்கு, நான் எடுத்துடுறேன். ஒரு செகண்ட் வேகட்டும். என்ன வச்சிருக்கேன், சட்னி வந்து நல்லா வரணுச்சு பாருங்க. கார்லிக் சட்னி ரெடி ஆயாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஊத்தப்பத்தோட நல்ல ஒரு வாசனையும் இருக்குது. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.